குட் மார்னிங். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான சமயத்திலே ஏசப்பாவினுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதற்கு மற்றும் ஒரு காலை வேளையில், ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளிலே இருந்தால், இது சாயங்காலமோ அல்லது மத்தியானமோ அல்லது வேறொரு வேளையோ, ஏசப்பாவின் வார்த்தைகள் நாம் எல்லோரும் சேர்ந்து சோசியல் மீடியா மூலமாக தினந்தோறும் தியானிக்கிறதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக அவரை நாம் துதிக்கலாம். ஒரு சிறிய ஜபத்தோடு கூட தியானத்திற்குள் செல்லலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் பிழைக்கிறோம். உம்முடைய வாக்கை அனுப்பி நீர் எங்களை எச்சரிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், உயர்த்துகிறீர், எங்களை வழிநடத்துகின்றீர். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அதிகமாய் பலன் தருகிறது என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கும் தியானிக்கிறதற்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும் எங்கள் ஒருவருக்கும் கிருபையிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனின் வார்த்தைகள் ஜீவ ஊற்று, அப்படிதானே? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீர்கள்? பொதுவாக ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு, ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபடுகிற போது அதனுடைய பலனுக்காக நாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிற போது நமக்கு அதனுடைய ரிசல்ட் எப்போ வரும், கால் லெட்டர்ஸ் எப்போ வரும் என்ற ஆசையோடு கூட காத்துக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் நாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிற போது அவருடைய பதிலுக்காக எதிர்பார்த்திருக்கிறோம்? ஜெபம் என்றால் ஏதோ ஒன்று கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் போல இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஆண்டவரால் நமக்கு எப்படி உதவ முடியும்? நீ கேட்கிற போது, விண்ணப்பம் பண்ணுகிற போது காத்திருக்கவும் கற்றுக்கொண்டால் தேவன் நேர்த்தியாய் நமக்கு தீர்வுகளை கொடுத்தருள்வார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கான பதிலை தருவார், அவருடைய நோக்கங்களை அறிய பண்ணுவார். 107வது சங்கீதம் வாசிச்சிருக்கீங்களோ நம்ம தெரியாது, ஆனால் ரொம்ப அருமையான சங்கீதம் அதுன்னு நான் சொல்லுவேன். இந்த சங்கீதம் மொத்தத்தையும் இப்போ தியானிக்க முடியாது, அதனால் நேரம் கிடைக்கும் போது வாசிங்க, தியானிங்க, உணர்ந்து கொள்ளுங்க. சங்கீதம் 107:6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அவர்கள் ஆபத்து நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களா? அவர்கள் எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் அவர்களை விடுவித்தார். விசித்திரம் என்னவென்றால், இந்த வசனத்தை அநேக முறை இதே சங்கீதத்தில் கவனிங்க பார்க்க முடியும். 13வது வசனமும் கூட, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுக்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். 19வது வசனம் கூட, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்கலாக்கி ரட்சிக்கிறார். ஆபத்து கஷ்டங்களுக்குள்ளாக நாம் செல்வது என்பது சர்வசாதாரணம்தான். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு ஆபத்து, வேதனை, சிரமம், பிரச்சனை என்று எதிர்கொள்கிற சூழ்நிலையில்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆபத்துக்குள்ளாக இருக்கிற போது, சிரமங்களினூடே நடக்கிற போது, கஷ்டங்களுக்குள்ளாக கடக்கிற போது, பாரத்தினூடே செல்லுகிற போது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய அறிவை உபயோகிக்கிறோமா? நம்முடைய சிந்தையின்படி நிறைவேற்றிக் கொள்கிறோமா? மனிதருடைய ஆலோசனைக்கு செவிசாய்க்கிறோமா? உற்சாகம் இழந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து கொள்கிறோமா? அல்லது தேவனிடத்திலே முறையிடுகிறோமா? உனக்கு கஷ்ட காலமாக இருந்தாலும், நல்ல காலமாக இருந்தாலும், சுகமாயிருக்கிற சமயமாக இருந்தாலும், எல்லா வேளைகளிலும் தேவனை துதிக்க நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மிகவும் உத்தமமானது. அதிலும் குறிப்பாக கஷ்ட காலங்களிலும் கூட நம் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய ஆபத்துக்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்பது நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டிய காரியம். அதாவது கவனிங்க, ரோட்டில் நாம் நடந்து போய்கொண்டிருக்கும் போது இன்னைக்கு எத்தனையோ விதமான ஆக்சிடென்ட்டை பார்க்குறோம். உனக்கு எதிரில் வர்ற வாகனம் நேராக வந்து உன்னோட மோதிர மாதிரி தோணுது, அது பக்கத்தில் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த மூமெண்ட் வெந்து வேகமாக மோதிட்டான், அவ்வளவு தானே. பைக் எங்கே போய் விழுமோ, நீ எங்கே போய் விழுவையோ, என்ன நடக்கும், எப்படி நடக்கும், யாருக்கும் தெரியாது.
நடந்து போறவர் திடீர்னு கீழே விழுந்து மரித்து போகிறதை கூட நாம் பார்த்திருக்கிறோம். சிலர் விழுந்து பயங்கர காயங்களுக்கு ஆட்படுகிறவர்களையும் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில், அப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட்டால் அந்த ஆபத்துக்களிலிருந்து அவருனை விடுவிப்பார். மயிரிழையில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது ரோமம் எவ்வளவு தின்னா இருக்கோ அந்த அளவு பக்கத்தில் இருக்கிற ஆபத்து கூட உன்னை விலகி போய்விடுமே தவிர அதை உன்னை ஒன்றும் செய்யாதபடிக்கு தேவன் காப்பாற்றி விடுவார். எப்போதும் நினைவில் வச்சுக்கணும், இயேசுவின் நாமத்திலே நாம் விசுவாசம் வைக்கிற போது நம்முடைய கஷ்ட காலத்திலே, நம்முடைய விபத்துக்களிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய ஆபத்துக்களிலே உதவியே இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிற போது, தங்கவே முடியாத வேதனைக்குள்ளாகி இருக்கும்போது முதலாவது முயற்சி நம்முடையதல்ல. எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு வீணாய் போனதுக்கப்புறம் ஆண்டவரே நீர் தான் பார்க்கணும், எனக்கு வேற வழியே இல்லை, நீரே தீர்க்கு அப்படின்ற மாதிரி சிலர் ஜெபிப்பாங்க. எல்லா பக்கம் சுத்திட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ வேற வழியே இல்லை, அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேரை நாம பார்க்கிறோம். ஆனால் உன்னுடைய முதன் முதல் யோசனையே, இது என் ஆண்டவரிடத்திலே நான் சொன்னால், இதை என் தேவனுடைய சன்னதியிலே வைத்தால், என் தேவனிடத்திலே நான் விண்ணப்பித்தால் எனக்கு விடுதலை என்று நம்பி, நீங்கள் கஷ்ட காலங்களை எதிர்கொள்கிற போது, சோதனையின் வேளைகளை எதிர்கொள்கிற போது தேவனை கூப்பிட கற்றுக்கொண்டு விட்டால் அற்புதமாக அவர் நம்முடைய ஆபத்துக்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு மூன்று இடங்களில் ஏன் சொல்லப்படுகிறது, கஷ்ட காலம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த வருஷமெல்லாம் நான் ரொம்ப நல்லா இருந்தேன், நீ அடுத்த வருஷம் இதே மாதிரி இருப்பேன்னு சொல்ல முடியாது. இத்தனை வருடமாக என்னை காப்பாற்றியிருக்கிறார் என்பதுனாலே நீ ஆட்டோமேட்டிக்காக என் வாழ்நாள் முழுவதும் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி அலட்சியமாக இருக்கவும் கூடாது. எப்போ என்ன சம்பவிக்குமோ, எப்போ என்ன கஷ்டம் வருமோ, எப்போ என்ன நடக்குமோங்கிறது நம்முடைய கைகளில் இல்லை அல்லவா. நாம் யூகிக்காத வேளையிலே நாம் போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டி வருகிற போது, கஷ்டங்களினோட செல்ல வேண்டி வருகிற போது, பொருளாதார பிரச்சனைகளுக்குள்ளாகிற போது, பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுகிற போது, நிந்தைகளுக்கு ஆட்படுகிற போது, இருக்கிற மாதிரி இருந்து திடீர்னு நம்முடைய வீட்டாரே குடும்பத்தாரே நமக்கு எதிர்த்து நிற்கும் போது, நாம் நம்பியிருந்தவர்களை நமக்கு துரோகம் இழைக்கும் போது, நமக்குள்ள எல்லாம் ஓவர் நைட்ல நம்மை விட்டு இழந்து போயிட்டா, எனக்கு எத்தனையோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பேர் கோடீஸ்வரர்கள் எல்லாம், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் ஓவர் நைட்ல திவாயில் ஆடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம கேள்விப்படுறோம். ஒரு புயல் வந்துருச்சுன்னா, ஒரு யுத்தம் வந்ததுன்னா, ஒரு பூகம்பம் வந்ததுன்னா, அவர்கள் சேர்த்து வைத்த எல்லாமே மண்ணோடு மண்ணாய் போகிறது இல்லையா, ஒன்றுமில்லாமல் போய்விடு. எப்பேற்பட்ட கஷ்டகாலமா இருந்தாலும் இயேசுவை நோக்கி நீ கூப்பிட்டால் அவர் உன்னை தம்முடைய உள்ளங்கைகளினாலே பற்றி எடுத்துக்கொள்வார். அங்கே அவர் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார் அல்லவா, உன்னை அவருக்கு தெரியும். கஷ்ட காலத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களை விடுவித்தார். ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே, செவ்வையான வழியிலே நடத்தினார். ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே போகிறவர் அல்ல ஆண்டவர். ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு ஏதோ 10 ரூபாய் கையில வச்சுட்டு போகிறவர் அல்ல. நாம் படுகிற நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், சோதனைகளை அறிந்திருக்கிற தேவன், நம்மை செவ்வையான வழியிலே வழி நடத்துகிற தேவன் அவர். இக்கட்டு பிரச்சனைகளோடு கூடிய, சோதனைகளோடு கூடிய உன்னுடைய வாழ்க்கையின் வழிகளை எல்லாம் அவரே செவையாய் மாற்றி அவருடைய அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே உன்னை நடத்துவார். புல்லுள்ள இடங்களிலே அவர் உன்னை மேய்ப்பார். அதாவது உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் அமைதியை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறவர். 9வது வசனத்தை கூட வாசிக்கிறேன், அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இங்கேதான் நம்மள நிறைய பேர், அதாவது பெற்றுக்கொள்கிறோமே தவிர ஆண்டவரை துதிப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம், அல்லது உதடுகளாலே துதிக்கிறோம் ஆனால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்காதவர்களாக இருந்து விடுகிறோம். தேவன் நமக்கு குறைய கொடுக்கிறாரா, நாம் அவருக்கு குறைவாக கொடுக்கிறோமா என்ற கேள்வி எழுப்பினால், அவர் யாருக்கும் எப்போதும் குறைவாய் கொடுக்கிறவர் அல்ல, அவர் தாராளமாக அருளுகிறவர், யூகித்தவைகளை காட்டிலும் அதிகமாக செய்கிறவர். நாமே தான் எவ்வளவோ பெற்றுக்கொண்டு எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர்களைப் போல் இருப்பது, பெற்றுக்கொண்டவைகளை உடனுக்குடனே மறந்து போவது. அநேக வேளைகளில் ஆண்டவருடைய அன்பை நினைவு கூறாமல் நாம்
அதாவது அலட்சியமாக அல்லது எதேச்சியாக தேவனிடத்திலே ஜெபித்து விட்டு தேவன் எனக்கு கட்டாயம் தருவார் என்று தரும்போது அதை வாங்கிக் கொண்டு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளுக்காக நம் வாழ்நாள் முழுக்க நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அவர் எனக்கு செய்யவே இல்லை என்று யோசனை செய்து செய்து இதுவரைக்கும் செய்த விஷயங்களை எண்ணி பார்த்து உங்கள் இருதயங்களை துதிகளால் ஸ்தோத்திரங்களால் நிரப்பிக் கொள்ளுங்கள். எத்தனை வேளையில் இதுதான் எனக்கு டெட் அண்ட் இனிமேல் என்னால் முன்னேறவே முடியாது, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை நீ ஒன்றுமே செய்யாத சூழலுக்கு ஆகிவிட்டது, என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாம் ஃபெட்டப்பா இருக்கிறேன், இந்த கஷ்டங்களுக்குள்ளே நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், இந்த குழிக்குள்ளே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்கிற சமயத்தில் நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது எப்படி உன்னை வெளியே கொண்டு வந்து எப்படி உன்னை வழிநடத்தி எப்படி உன்னை இன்னும் ஜீவனுள்ளோர் லிஸ்ட்ல வைத்திருக்கிறார், எப்படி உன் தேவைகளை சந்தித்து உன் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து நீ அரவணைத்து நடத்துகிறார் என்பதை நீ ஒரு விஷய உணர்ந்து பார். நல்ல சூழலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிலாக்ஸா வாழ்வது ஒரு பழக்க வழக்கமாக மாறிவிட்ட பிறகு அந்த கஷ்ட காலங்களை நாம் மறந்து விடுவோம், நன்றியையும் மறந்து போய்விடுவோம். அதுதாங்க ரொம்ப ஆபத்து. தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது தேவன் நமக்கு அது ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்பதை உணர்ந்த தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனிடத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்கக்கூடியவர் எவ்வளவு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை உன் இருதயத்திலே எவ்வளவாய் நீ தியானிக்கிறாயோ அவ்வளவாய் நீ நன்றி செலுத்துவாய். இங்கே பக்தன் சொல்லுகிறான் பாருங்க, 8வது வசனத்திலே, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, உனக்கு அந்த தவனம் ஆசை இருந்தா போதும், அவர் உன்னை திருப்திப்படுத்தி விடுவார். உன்னுடைய ஆசை என்ன? உலக ஆசையா, சரீரத்தின் ஆசையா, உலக பிரகாரமான ஆசைகளா, மாம்ச இச்சையா, என்ன ஆசை? என் இயேசுவை போல வாழ வேண்டும் என்கிற ஆசை, அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்கிற ஆசை, அவருடைய திட்டமே என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்கிற ஆசை, அவருடைய நாமத்தை எப்போதும் மகிமைப்படுத்துகிற விதத்தில் நான் வாழ வேண்டும் என்கிற ஆசை உனக்கு இருக்கும் என்றால் ஆசையுள்ளவனை தவனமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்குகிறார், பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். நமக்கு நல்லா பசி எடுக்கும் சாப்பாட்டுக்காக இல்லையா? ஆனா தேவனுடைய வார்த்தைக்காக எத்தனை பேர் பசியோடு இருக்கிறீர்கள்? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவனுடைய சந்நிதிக்காக மான்கள் நீரோடையை வாஞ்சித்து ஓடுவது போல ஜீவனுள்ள தேவனை தரிசிக்கிறதற்காக நான் ஓடுகின்றேன். என் ஆத்மாவும் என் சரீரமும் ஆர்ப்பரிக்கிறது. எப்பொழுதும் நான் என் தேவனுடைய சன்னதிக்கு முன்னாக இருக்க வேண்டும். அது கவனிங்க, காலையில் எழுந்த உடனே நாம் என்ன சொல்ற, காஃபி அப்படிமா, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு வேண்டும், இந்த அதிகாலையில் உம்முடைய சித்தத்தை நான் இந்த காலையிலே அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய துணையை உம்முடைய அடைக்கலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுள்ளவர்களா எத்தனை பேர் இருக்கிறீங்க? நமக்கு ஏதோ குறைகள் வருகிற போது அல்லது கஷ்டங்கள் வருகிற போது என் தேவன் எனக்கு சகாயம் அருளுவார் என்கின்ற நம்பிக்கையோடு எத்தனை பேர் இருக்கீங்க? நம்பிக்கையுள்ள ஆத்மாவை அவர் நன்மையினாலே நிரப்புகிறார், பசியுள்ள ஆத்மாவை நன்மையினாலே நிரப்புகிறார், அதே போல தவனமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். தேவனுக்கான இயக்கத்தோடு அவரை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்காக எப்படி வாழ வேண்டும், அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாக நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்க வேண்டும். தாவீது எப்போதும் அப்படிப்பட்ட ஆசையோடு தான் இருந்திருக்கிறான். இந்த பெத்லகேம் மலையோரங்களில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு எருசலேம் பர்வதத்தை பார்த்து, ஐயா என்னால் ஏற முடியாத பர்வதத்திற்கு என்னை ஏற பண்ணுங்க என்று ஆசைப்பட்டிருக்கிறான். தேவன் உயர்த்தினார், தேவன் அவனை ஒரு உன்னதமான ஸ்தானத்திற்கு உயர்த்தினார். அவரிடத்திலே விசுவாசம் வைக்கிறவர்களை, அவரிடத்திலே விண்ணப்பம் செய்கிறவர்களை, அதாவது அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள், அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் அவருடைய பதிலை பெற்றுக்கொள்வார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஒருமுறை சிந்திக்க வேண்டும், நம்முடைய வாழ்நாட்களிலே ஆசைகள் தேவனை குறித்ததாக இருக்கிறதா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை, என் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஆசை. நாட்களில் அப்படிப்பட்ட ஆசை இல்லாததினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களே நடப்பதில்லை. சப்புன்னு இருக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்பிக்கையோடு கூட ஆசையோடு கூட இருக்கிற ஆத்மாவை நான் திருப்தியாக்குவேன். இயேசுவை என் வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும், இயேசுவை போல் நான் வாழ வேண்டும், நான் பாவத்தின் வலைக்குள்ளிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற ஆசை, கிறிஸ்துவின் சாயலுக்குள் மாற்றப்பட வேண்டும் என்கிற ஆசை, இந்த உலகத்திலே அவருடைய சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற ஆசை,
இத்தனை நாட்களாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களே, உங்களுடைய ஆசைகள் தான் என்ன? உங்களுடைய ஆபத்து காலத்திலே, உங்களுடைய குறைவின் நாட்களிலே தேவனிடத்திலே விண்ணப்பிக்க கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? தொடர்ந்து நாம் பார்க்கிற போது 19 முதல், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்கலாக்கி ரட்சிக்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகின்றார். அவருடைய வசனம், இதோ இந்த காலை வேளைகளிலே நாம் தியானிக்கிறோமே, தேவனுடைய வசனம், அது தேவனுடைய வாக்கு. இந்த வார்த்தைகள் தேவன் உங்களோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் அந்த வார்த்தைகளே உங்கள் இருதயத்திலே கிரியைகளை செய்யும். இந்த வார்த்தையே உங்களை திருப்தியாக்கும். இந்த வார்த்தையே உங்களை பரிசுத்தமாக்கும். இந்த தேவ வசனமே உங்களை போஷிக்கிறதா இருக்கிற அந்த வசனமே உங்களை குணமாக்கும். எனவே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். நீ அவரை தரிசிக்க வேண்டும் என்கிற உன்னுடைய ஆசை, அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற ஆசை, அவரையே மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை என்னுடைய வாழ்க்கையில் இருக்காண்டவர், இவற்றை திருப்தியாக்குங்க, இவற்றை நிறைவேற்றுங்க என்று விசுவாசத்தோடு நாம் கேட்போம் என்றால் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, என்ன கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, நாங்கள் கூப்பிட்டோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு பதில் வரவில்லை என்ற பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறார்களோ, கட்டாயமாக வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றுகிற தேவன். ஆபத்து நாட்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பீர் என்ற உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதற்கு, அது மட்டுமின்றி எங்களை விடுவித்து நீர் வழி நடத்துவீர் என்று, எங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீர் என்று, எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா ஆசைகளையும் எல்லா விண்ணப்பங்களையும் திருப்தியாய் நிறைவேற்றக்கூடிய போதுமான ஆண்டவராய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மிடத்திலே விண்ணப்பம் செய்து கொண்டே போகும்பொழுது அவ்வப்பொழுது உம்முடைய பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். அப்படி உம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆதரிக்கப்படுவதற்கும், குணமாக்கப்படுவதற்கும், ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கும், சமாதானத்தை பெற்று வாழ்கிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயமரல வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் தன்னுடைய அற்புத காரியங்களை நிறைவேற்றுவார். ஒருவேளை வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு ஜெப தேவைகளை அனுப்பி வையுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதன தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.